ஓம் சாந்தி சிஸ்டர். ஓம் சாந்தி சிஸ்டர். குஷி பாபா குஷியா இருக்கிறீங்களா? நினைவு, குஷி பாபா குஷியா இருக்கோம். நினைவுல. பாபா நினைவுலே இருக்கோம். நாங்களும் தான் சிஸ்டர். பாபா தான் நம்மளுக்கு வழிகாட்டி எல்லாமே. கண்டிப்பா. ஓகே, இன்னைக்கு 9/8/2024 முரளிய பார்ப்போம். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, இந்த பிரம்மா பாபா சத்குருவின் தர்பாராக இருக்கிறார். இவருடைய பூர்வ மத்தியில தான் சத்குரு அதாவது பாபா வீற்றிருக்கிறார். அவர்தான் குழந்தைகளாகிய உங்களுக்கு சத்கதியும் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கேள்வி என்னன்னா, தந்தை தன் குழந்தைகளை எந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க வந்திருக்கிறார்? பதில் பாபா சொல்றாங்க, இந்த சமயத்தில் குழந்தைகள் இயற்கை மற்றும் மாயைக்கு அடிமையாகி இருக்கிறாங்க. தந்தை இந்த அடிமைத்தனத்திலிருந்து இப்போது விடுவிக்கிறார். இப்போது மாயை மற்றும் இயற்கை இரண்டுமே கஷ்டப்படுத்துது. சில சமயங்கள்ல புயல் வீசுது, சில சமயங்கள்ல பஞ்சம் ஏற்படுது, பிறகு இயற்கை முழுமையாக உங்களுக்கு அடிமையாகிவிடும் அளவுக்கு நீங்கள் அதுக்கு எஜமானராகிடுவீங்க. மாயையின் சண்டையும் அங்க ஏற்படுவதே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் பாபா சொல்றாங்க, ஆன்மீக குழந்தைகள் இதை வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. அதாவது பரம தந்தையாகவும் பாபா இருக்கிறாரு, பரம ஆசிரியராகவும் இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்த குழந்தைங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அவர் உலகில் முதல் இடைக்கடை ரகசியத்தை புரிந்தவர். பிறகு பரம குருவாகவும் இருக்கிறார். ஆக இவர் பிரம்மா சத்குருவின் தர்பாராக இருக்கிறார். பாபாவுடைய தர்பார் வந்து பிரம்மா, ஏன்னா அவர் மூலமா தான் நமக்கு ஞானத்தை சொல்றாரு. அதனால தர்பார் நடக்கிறது அல்லவா, அப்போ குருவின் தர்பார் அது வெறும் குருவின் தர்பாராக இல்லை, அது வந்து சத்குரு. ஸ்ரீ ஸ்ரீ 118 என்று சொல்றாங்கல்ல, சத்குரு என்று எழுதப்பட்டிருக்காது. அவர்கள் குரு என்று மட்டுமே அங்க எழுதியிருப்பாங்க, மற்றவங்க நடத்துற தர்பார் எல்லாமே. இவர் சத்குருவாக இருக்கிறார். முதலில் தந்தை, பிறகு ஆசிரியர், பிறகு சத்குரு. சத்குரு தான் சத்கதி கொடுக்கிறார் நம்மளுக்கெல்லாம் சத்யுகத்திலும் திரேதாயுகத்திலும். பிறகு இரு குரு இருக்க மாட்டாங்க அங்க ரெண்டு யுகத்திலுமே, ஏன்னா அவர்களுக்கு சத்கதியில் அவங்க எல்லாருமே சத்கதியில இருக்கிறாங்க. ஒரு சத்குரு கிடைக்கும் போது மற்ற அனைத்து குருமார்களும் பெயர் கூட இல்லாம முடிந்து போயிடும். அனைத்து குருமார்களின் குருவாக இருக்கிறாரு நம்ம பரமபிதா பரமாத்மா. உயர்வாக இருக்கிறாரு, அதாவது பதிகளுக்கெல்லாம் பதின்னு சொல்லுவாங்கல்ல, அத மாதிரி அனைவரையும் விட உயர்ந்தவராக இருப்பதால் தான் இப்படி சொல்றாங்க. நீங்கள் பரம தந்தை அருகில் அமர்ந்திருக்கிறீங்க, எதுக்காக அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அவ சொல்றாங்க, எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தி எடுக்கிறதுக்காக நீங்க வந்திருக்கீங்க. இங்க வந்திருக்கிறதே ஆத்மாவுக்கான எல்லா ஆஸ்திகளையும் எடுக்கிறதுக்காக. அப்ப எல்லைக்குட்பட்ட ஆஸ்தினா இந்த தேகத்துக்கான ஆஸ்தி. அப்ப நீங்க எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தி எடுக்கிறதுக்காக வந்திருக்கீங்க. நம்மளுடைய அப்பா தந்தையா இருக்காரு, டீச்சரா இருக்காரு, மேலும் சத்குருவா இருக்காரு. இந்த ஆஸ்தி புது உலகமாகிய அமரலோகத்துக்கானது, நிர்விகாரி உலகத்துக்கு போறதுக்கான ஆஸ்தி. இது புது உலகம்னா நிர்விகாரி உலகம்னு சொல்லப்படுது. இந்த பழைய உலகம் விஷம் நிறைந்த உலகம், சத்தியுகம் சிவாலயம்னு சொல்றோம். ஏன்னா அது யாரு உருவாக்குறா? சிவத்தந்தை. இந்த விஷம் நிறைந்த உலகத்தை ராவணன் உருவாக்குறான். இப்ப நீங்க சத்குருவின் தர்பார்ல இருக்கீங்க. இதே குழந்தைகளாகிய நீங்க தான் தெரிஞ்சிருக்கீங்க. பாபா சொல்றாங்க, தந்தை தான் அமைதி கடலா இருக்காரு. அந்த தந்தை வரும்போது அமைதியின் ஆஸ்திய கொடுக்கிறாரு. அவரு தான் நமக்கு வழி காட்டுறாரு. மற்றபடி காட்டுக்கு போனா அமைதி கிடைக்குமா? அதனாலதான் மாலையின் உதாரணத்தை காட்டுறாங்க. அமைதியோ ஆத்மாவினுடைய கழுத்து மாலை. ஆத்மாவுடைய சுய தர்மமே அமைதிதான். பிறகு ராவண ராஜ்யம் ஆகும்போது அசாந்தி ஏற்படுது. சத்தியுகம் சுகதாமம் சாந்திதாமம்னு சொல்லப்படுது. அங்க துக்கத்திற்கான விஷயமே கிடையாது. மகிமை எப்பவுமே சத்குருவுக்கு மட்டும்தான். குருவுக்கு ஒருபோதும் மகிமை கிடையாது.
ஞானக்கடல் ஒரே ஒரு தந்தை மட்டும்தான். அவர் வந்து அந்த குருமார்கள், உலகத்துல உள்ள குருமார்கள் நம்மள பதித்த பாவனராக ஆக முடியாது. ஏன்னா நம்மள வந்து அவங்க பாவனமா மாற்றவே முடியாது. ஒரே ஒரு நிராகாரமான எல்லைக்கப்பாற்பட்ட தந்தை மட்டும்தான் பதித்த பாவனர். குழந்தைகள், நீங்க இப்ப சங்கம யுகத்துல இருக்கீங்க. ஒரு புறம் தூய்மையற்ற பழைய உலகம், இன்னொரு புறம் தூய்மையான புதிய உலகம். ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய சங்கம யுகத்துல நீங்க இருக்கீங்க. தூய்மையற்ற உலகில் அளவற்ற குருமார்கள் இருக்கிறாங்க. முன்னர் உங்களுக்கு இந்த சங்கமயுகம் பற்றி தெரியவே தெரியாது. இப்போது தந்தை புரிய வைக்கிறார், இது புருஷோத்தம சங்கமயுகம் அப்படின்னு சொல்றாரு. இதன் பிறகு மீண்டும் சத்தியுகம் வரணும், சக்கரம் சுத்திக்கிட்டே இருக்குது. இந்த நினைவு புத்தியில இருக்கணும், நாம் அனைவருமே சகோதர சகோதரர்கள் அப்படின்னு நம்ம நினைக்கணும். அப்படி நினைக்கிறப்பதான் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையிடமிருந்து கண்டிப்பாக ஆஸ்தி கிடைக்கும். இது யாருக்குமே தெரியாது. எவ்வளவு பெரிய பெரிய பதவிகள்ல இருந்தாலும் மனிதர்களாக இருக்கிறாங்க, ஆனால் எதையும் தெரிந்து கொள்ளவில்லை. நான் உங்களுக்கு உங்கள் அனைவருக்கும் சத்கதி வழங்குகிறேன் அப்படின்னு தந்தை ஒருத்தர் தான் சொல்றாரு. இப்போது நீங்கள் புத்திசாலியாக ஆயிட்டீங்க. முன்னர் எதுவும் தெரியாம நீங்களும் தெரியாம தான் இருந்தீங்க. இந்த தேவதைகளுக்கு முன்னால் சென்று நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, நாங்க ஒண்ணுமே தெரியாதவங்க அப்படின்னு சொல்லிதான் நீங்க வணங்கிட்டு இருந்தீங்க. புத்தியற்றவர்கள், எங்களுக்குள்ள எந்த குணமுமே இல்லை அப்படின்னு தான் சொன்னீங்க. நீங்க தான் எங்களுக்கு இரக்கம் காட்டணும் அப்படின்னு, தேவதைகள் முன்னா படங்களுக்கு முன்னால நின்று இரக்கம் காட்டுங்க அப்படின்னு வேண்டிட்டு இருந்தோம். அப்போ ஒண்ணுமே நம்மளுக்கு தெரியல. இரக்கம் காட்டியவர்களை அவங்க எல்லாம் என்ன இரக்கம் உங்களுக்கு மேல இரக்கம் காட்டினாங்களா அப்படின்னு பாபா கேக்குறாங்க. இறை தந்தை இரக்கம் காட்டுவார்கள் என்று சொல்றாங்க. ஏதாவது துக்கத்தின் விஷயம் வந்தது என்றால் என்ன செய்றாங்க, தந்தையை கண்டிப்பாக நினைக்கிறாங்க. இப்போது நீங்க இப்படி இப்ப நம்ம அப்படி சொல்றது இல்லை. ஏன்னா தந்தை உடலற்றவர், அவர் முன்னால் அமர்ந்து இருக்கிறோம். அப்பதான் என்னது நமஸ்காரம் செய்றாங்க. நீங்கள் அனைவரும் தேகதாரிகள், நான் விசித்திரமாக அதாவது அசிரீரியாக இருக்கிறேன் அப்படின்னு அப்பா சொல்றாங்க. நான் ஒருபோதும் சித்திரத்தை தாரணை செய்வதில்லை. அப்ப அப்பாக்குன்னு தனியா ஒரு படம் அந்த மாதிரி கிடையாது. என்னுடைய சித்திரத்தின் பெயர் சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு கேக்குறாங்க. சிவபாபா என்று தானே சொல்லுங்க. நான் இதை அதாவது உடலை கடனாக எடுத்துக்கிறேன், பிரம்ம பாபாவின் உடலை கடனாக எடுத்து, அதுவும் பழையதிலும் பழையதான செருப்பு அப்படிங்கிறாரு. அதில் தான் நான் வந்து பிரவேசம் செய்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சரீரத்தின் மகிமையை எங்கே செய்கிறார்? அப்போ அந்த சரீரத்துக்கு மகிமையே கிடையாது அப்படின்னு, இது வந்து பழைய சரீரம் தத்தெடுத்துள்ளார் என்றால் மகிமை செய்வாரா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இதை புரிய வைக்கிறாரு அப்பாதான் புரிய வைக்கிறாரு. எப்படி இருந்தாரு, இப்ப மீண்டும் என் மூலமாக அழகாக ஆக போறாரு யாரு, பிரம்ம பாபா. நான் சொல்வதை யோசித்து தீர்மானியுங்கள் என்று இப்போது தந்தை கூறுகிறார். அதை நம்மகிட்ட யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்றாரு. நான் சொல்வது சரி என்றால் சரியானவரை நினைவு செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. பாபா சொல்றாரு, நான் சொல்றது சரியா இல்லையா நீங்களே சிந்தனை பண்ணுங்க, யோசிச்சு முடிவெடுங்க. அப்ப நான் சொல்றது சரினா அந்த சரியானவரை நினைங்க, ஏன் மத்த எல்லாரையும் நினைச்சிட்டு இருக்கீங்க. அவர்கிட்ட மட்டும், அவர் பேசுறத மட்டும் கேளுங்க, அதாவது இந்த ஞானத்தை கேளுங்க. சரியற்றவைகளை கேட்கவே கேட்காதீங்க, அவை கெட்டவை. கெட்டத பேசாதீங்க, கெட்டத பாக்காதீங்க. இந்த கண்களால, இந்த கண்களால எதெல்லாம் பாக்குறீங்களோ அனைத்தையுமே மறந்துடுங்க. ஏன்னா இப்ப நம்ம எங்க போகணும், வீட்டுக்கு போகணும். அப்ப இந்த பிறகு நமது சுகதாமத்துக்கு வரணும். அப்ப அதுக்கான முயற்சியில நம்ம ஈடுபடணும். மற்ற இவை எல்லாமே இறந்து கிடப்பதுக்கு சமம்தான். இது எல்லாமே டெம்பரவரி தான், தற்காலிகமானது. இந்த பழைய சரீரம் கூட இருக்காது, இந்த உலகமும் இருக்காது. எல்லாமே கண்ணு முன்னாடி என்ன ஆயிடும், அழிஞ்சு போயிடும். புதிய உலகத்துக்காக நம்ம இப்ப முயற்சி செய்யணும். பிறகு உலகத்தின் வரலாறு புவியியல் மீண்டும் நடக்கும்.
திரும்ப இந்த 5000 வருஷ சக்கரம் திரும்ப நடந்துட்டே இருக்கும். தனது ராஜ்ய பாக்கியத்தை நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க. கல்ப கல்பத்துக்கும் ராஜ்ய பாக்கியத்தை கொடுப்பதற்காக அப்பா வந்திருக்காரு. பாபா, கல்பத்துக்கு முன்பு கூட நாங்க சந்திச்சோம், உங்ககிட்ட இருந்து ஆஸ்தி அடைஞ்சோம், நரன்ல இருந்து நாராயணன் ஆனோம் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப எல்லா குழந்தைகளும் ஒரே மாதிரி பதவி அடைய முடியாது. இது பல்கலைக்கழகம், ஆன்மீக பல்கலைக்கழகம். ஆன்மீக தந்தை நமக்கு படிப்பு சொல்லி கொடுக்கறாரு. குழந்தைகள் கூட படிக்கிற என்ன பண்றாங்க, மத்தவங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கறாங்க, தானும் படிச்சு மத்தவங்களுக்கும் படிப்பு சொல்லி கொடுக்கறாங்க. கல்லூரி முதல்வருடைய மகன் அங்க அந்த கல்லூரியில படிச்சாருன்னா அவரும் என்ன பண்ணிடுறாரு, ஆசிரியர் ஆயிடுறாரு. அப்ப அவங்களுடைய கல்லூரி முதல்வருடைய மனைவியும் படிச்சுட்டாங்கன்னா படிச்சவங்களா இருந்தா அவங்களும் டீச்சர் ஆயிடுறாங்க. அவங்களுடைய மகளும் கூட என்ன ஆயிடுறாங்க, மத்தவங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப ஃபேமிலியே என்ன ஆயிடுறாங்க, டீச்சர் ஆயிடுறாங்க. அதே போல இங்க கூட பாபா நமக்கு சொல்லி கொடுக்குறாரு, நம்ம எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணும், எல்லாரையுமே டீச்சர் ஆக்கணும்னு சொல்றாரு. ஆனா அவர் வேறொரு வீட்டுக்கு பெண் குழந்தைகள் என்ன பண்றாங்க, பெண் குழந்தைகள் வேலைக்கு போகணும்ன்ற விதிமுறையே கிடையாது. புது உலகத்துல பதவி அடைவதற்கு முழுமையான ஆதாரம் இந்த படிப்பு. நம்ம புது உலகம் போகணும், அதுக்கான சன்ஸ்காரத்தை உருவாக்கணும்னா இந்த படிப்பு, பாபா சொல்லக்கூடிய இந்த ஞானம் ரொம்ப முக்கியம். இந்த விஷயங்கள் உலகத்துல யாருக்குமே தெரியாது. பகவானுடைய மகா வாக்கியம் என்னன்னா, குழந்தைகளே, நான் உங்களை ராஜாக்கெல்லாம் ராஜா ஆக்குறேன். சொல்லுங்க, தேவிகளின் படங்களை உருவாக்குறது போல நான் ஒண்ணும் பொம்மைகளை உருவாக்கல, சைத்தன்யமான தேவிகளா உங்களை நான் மாத்துறேன் அப்படின்னு சொல்றாரு. மண்ணால உருவாக்கப்பட்ட பொம்மைகள் இல்ல, பூஜை செய்வதற்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கேயே ஆத்மா படிக்கிறது, பிறகு நீங்கள் சமஸ்காரங்களே எடுத்து செல்றீங்க புதிய யுகத்துக்கு, புதிய உலகத்திற்கு. அப்ப சரீரம், அப்ப அங்க வந்து புதிய சரீரமும் உங்களுக்கு கிடைக்கும். உலகம் முடிந்து, இந்த உலகம் அந்த உலகம் தொடர்ந்து நடக்கும், முடிஞ்சு போகாது. யுகங்கள் மட்டுமே மாறிக்கிட்டே இருக்கும். அதாவது தங்க யுகம், வெள்ளி யுகம், தாமர யுகம், இரும்பு யுகம் அப்படின்னு. அதில் வந்து 16 கலைகள்ல இருந்து 14, அதே மாதிரி அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது. அதே உலகம்தான் நடந்தபடி இருக்கிறது. புதியதுல இருந்து பழையதாகிறது. தந்தை இந்த படிப்பின் மூலம்தான் உங்களுக்கு ராஜாக்கெல்லாம் ராஜாவாக ஆக்குறாரு. இப்படி படிப்பிக்க கூடிய சக்தி வேற யாரிடமும் கிடையாது. எவ்வளவு நல்ல விதமாக புரிய வைக்கிறாரு அப்பா. பிறகு படித்து கொண்டிருக்கும் போதே மாயா தன்னுடையவர்களாக ஆக்கிருது குழந்தைங்களை. அப்போ பிறகு கூட யார் யார் எவ்வளவு படித்தார்களோ அதற்கு தகுந்தார் போலதான் அவர் அவங்க சொர்க்கத்துக்கு கண்டிப்பாக வர்றாங்க. அதான் வரிசை கிரமமா வர்றாங்க. வருமானம் போய்விடாது. இப்போ ஒரு டைம் நம்ம பாபாவை நினைச்சா கூட அந்த அளவுக்கு நம்மளுக்கு அழிவற்ற ஞானம் கிடைக்குது. அது வந்து ஒருபோதும் விநாசமாகறது கிடையாது. போக போக வந்து சேர்ந்துரும். நிறையா வேறு எங்கே போவாங்க, எல்லாருமே இங்கதான் வந்தாகணும் அப்படின்னு நேத்து முரளின்னு சொன்ன மாதிரியே இன்னைக்கும் பாபா சொல்றாங்க. இது ஒரே ஒரே புகலிடம் எல்லாருக்கும் சொன்னாரு. அதான் ஒரே கடை தான் இருக்குது அப்படின்னு. அப்ப எல்லாரும் அப்படியே பாபா பக்கமே வந்துட்டே இருப்பாங்க அப்படின்னு. அதாவது மயானத்திற்கு மனிதர்கள் செல்லும் போது பெரிய வைராக்கியம் வர்றதா அவங்களுக்கு, அவ்வளவு. அப்புறம் இந்த சரீரத்தை இப்படித்தான் விடணும் போல அப்படின்னு அவங்க அங்க போறப்போ அந்த புரிஞ்சுக்கிறாங்க. பிறகு நாம் ஏன் பாவம் செய்ய வேண்டும் அப்படி புரிஞ்சாங்கன்னா திரும்பியே வந்து பாவம் செய்யறாங்க. அப்படிதான் யோசிக்கிறாங்க, அவ்வளவுதான் இந்த வாழ்க்கை, அவ்வளவுதான், என்ன இதுல போய் நம்ம ஏன் இவ்வளவு பாவம் பண்ணணும், மத்தவங்களை காயப்படுத்தணும் அப்ப யோசிக்கிறாங்களாம். ஆமா, இப்படி சிந்தனை வருது. ஆனா சுடுகடை விட்டு வைராக்கியம் வெளியே வந்த உடனே என்ன ஆகுது, அவ்வளவுதான் போயிருது. வேற சரீரம் அங்க சுகர்ல இருந்துன்னு வேற சரீரம் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த வைராக்கியமே போயிடுது. ஆனால் ஞானம், இது வந்து ஞானம் இல்லையா, அதனால இங்கே குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வைக்கப்படுகிறது. இந்த சமயம் நீங்கள் குறிப்பாக இறப்பதற்காக
ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு பாபா சொல்றாங்க. நம்ம அந்த அந்ததுக்கான முயற்சி தான் எடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா இங்க நீங்கள் தற்காலிகமாக தான் இருக்கிறீங்க, ஆனா சரீரம் விட்டுவிட்டு பிறகு புதிய உலகத்திற்கு செல்வீர் போவோம் அப்படின்னு. குழந்தைகளே, நீங்கள் எந்த அளவுக்கு என்ன நினைவு செய்வீங்களோ அந்த அளவுக்கு பாவங்கள் நீங்கிரும் அப்படின்னு தந்தை சொல்றாரு. சகஜத்திலும் சகஜமானது என்றால் கஷ்டமாகவும் இருக்கிறது. அதாவது குழந்தைகள் முயற்சி செய்ய தொடங்கும் போது மாயாவின் பெரிய யுத்தம் இருப்பதாக புரிஞ்சுக்கிறாங்க. சகஜமானது என்று தந்தை சொல்றாரு, ஆனா மாயை எப்படி பண்ணதுன்னா தீபத்தையே அணைச்சிருது. குலேபகாவளியினுடைய கதை கூட இருக்கு. அதாவது என்னன்னா, மாயின்ற பூனை தீபத்தை அணைச்சிடுச்சு. இங்கே என் அனைவருமே மாயைக்கு அடிமையாகி இருக்காங்க. பிறகு நீங்கள் மாயையை, நீங்க என்ன பண்றீங்க, மாயையே தனக்கு அடிமையாக்குறீங்க. முழு இயற்கையுமே உங்களுக்கு மரியாதை கொடுக்கும். சத்தியுகத்துல எந்த புயலுமே அங்க இருக்காது, பஞ்சமே இருக்காது. இயற்கையை நீங்க அடிமையாக்கணும். அங்க மாயாக்கிட்ட கூட சண்டை நடக்கவே நடக்காது. ஆனா இப்ப எவ்வளோ கஷ்டப்படுத்துது நம்மள அது சொல்லுது. நம்ம சொல்றோம், நான் உன் அடிமைன்னு சத்தியுகத்துல சொல்றோம். ஆனா மாயா இப்ப சொல்லுது, நீ என்னோட அடிமை. நான் இப்ப உங்களை அடிமைத்தனத்துல இருந்து விடுவிப்பதற்காக அப்பா வந்திருக்காரு. நீங்க எஜமானன் ஆகுறீங்க, அது உங்களுக்கு அடிமை ஆயிடும். அப்புறம் கொஞ்சம் கூட கஷ்டம் கொடுக்காது. இது கூட நாடகத்துல இருக்கு பாபா, மாயா ரொம்ப கஷ்டப்படுத்துது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஏன் கொடுக்காது? இது யுத்த மைதானம் தான். அப்ப என்ன பண்ணும், அது நம்மளை தாக்கும், நம்ம அது திரும்ப தாக்கணும். இது யுத்த மைதானம். மாயையே அடிமையாக்குறதுக்கு நீங்க முயற்சி பண்றீங்க. அப்ப மாயா கூட உங்களை ரொம்ப அழக்கழிக்குது, எவ்வளோ கஷ்டப்படுத்துது, எவ்வளோ பேரை தோற்கடிச்சிருது, நிறைய பேரை ஒரே அடியா சாப்பிட்டுடுது, விழுங்கிடுது, திரும்ப பாபாவை நினைக்கவே முடியாதபடி ஆக்கிடுது. சொர்க்கத்தின் எஜமானன் ஆகுறீங்க, ஆனா மாயா என்ன பண்ணுது, உங்களை சாப்பிட்டுட்டே இருக்கு. அதனுடைய வயிற்றுல விழுந்துடுறீங்க. ஒரு பகுதி மட்டும்தான் வெளியே இருக்கு, ஃபுல்லா நம்மளை அது பக்கம் இழுத்துருச்சு. மற்ற அனைத்துமே மாயாவுடைய வயிற்றுக்குள்ள இருக்கு. அதாவது இது சேரு, இந்த விகாரங்கள் இதெல்லாமே சேரு, புதைக்குழி. அதுல விழுந்தா நம்ம எந்திரிக்க முடியாது. எத்தனை குழந்தைகள் சேற்றுல விழுந்து கிடக்குறாங்க, கொஞ்சம் கூட நினைவு செய்ய முடியறதே இல்ல. ஆமை குளவி பூச்சியின் உதாரணம் இருக்கு. அது என்ன பண்ணும், குளவி பூச்சி புழுக்களை பூம் பூம்னு ஊதி தனக்கு சமமா புழுவ குளவியா மாத்திடும். அப்ப நீங்க சொர்க்கத்தின் பாரிஜாதமா ஆயிடுவீங்க. இன்னும் போக போக சன்னியாசிகள் என்ன பண்றாங்க, ஒருபோதும் என்ன பண்றது இல்லை, அவங்கள மற்ற மனிதர்களை தனக்கு சமமா மாத்துறது இல்ல. சங்கம யுகத்துலதான் குழந்தைகள், பாபா குழந்தைகள், பிராமணர்கள் நீங்க தான் தனக்கு சமமா மாத்துறீங்க. இப்ப நீங்க சூத்திரர்ல இருந்து பிராமணர் ஆகுறீங்க. நீங்கள் விகாரி மனிதர்களை கூட்டு வரீங்க. அந்த புழுக்கள்ல கூட சிலர் தான் என்ன பண்றாங்களாம், குளவி மாதிரி ஆகுறாங்களாம். சிலர் என்ன பண்ணிடுறாங்க, அழுகி போயிடுறாங்க. சிலர் அரை குறையாவே என்ன பண்ணிடுறாங்க, கொஞ்ச நாள் ஞானம் கேட்டுட்டு அப்படியே பாபா விட்டுட்டு போயிடுறாங்க. அப்ப பாபா இது மாதிரி நிறைய பாத்திருக்காரு. இங்க கூட சில நல்ல விதமான குழந்தைங்க படிக்கிறாங்க, ஞானத்தின் சிறகுகள் முளைக்குது. சிலரை மாயா பாதியிலேயே பிடித்து கொள்கிறது, அப்போது பக்குவமற்று நின்று விடுறாங்க அப்படியே. ஆக இந்த உதாரணங்கள் கூட இப்போதைக்குதான் இருக்குது. புலவி புழுக்களை கொண்டு வந்து தனக்கு சமமாக ஆக்குவது அதிசயமாக உள்ளதல்லவா? இது மட்டுமே தமக்கு சமமாக ஆக்கக்கூடியவர்களாக உள்ளது. அதே மாதிரி மற்றொரு உதாரணமாக பாம்பை பற்றியும் சொல்றாங்க. சத்தியுகத்தில் ஒரு சரீரத்தை விடுத்து மற்றொன்றை எடுத்துக் கொள்வாங்க. இப்போது சரீரம் விட வேண்டும் என்று சற்றென்று காட்சி தெரியும் அவங்களுக்கு. ஆத்மா வெளியேறி மற்றொரு கர்ப்ப மாளிகைக்கு சென்றுவிடும். அப்போ இவர் பிரம்மா கூட ஒரு உதாரணத்தை காட்டுறாரு. என்னன்னா, கர்ப்ப மாளிகையில் அமர்ந்தார், அவரும் வெளியே வர மனமே வரவில்லை. அங்க சத்தியுகத்துல அப்படி இருக்கிற மாதிரி நினைச்சா அவருக்கு வெளியே வரவே மனசு இல்லை. அந்த அளவுக்கு சுகமா இருக்குது. என்றாலும் கூட வெளியில் கண்டிப்பாக வர வேண்டும். இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் இருப்பது சங்கம யுகத்தில். ஞானத்தின் மூலம் இப்படிப்பட்ட புருஷோத்தமராக நம்ம ஆயிட்டு இருக்கோம். பக்தியோ
பிறவி பிறவியாக செஞ்சிருக்கோம். ஆக யார் அதிக பக்தி செஞ்சாங்களோ அவங்க தான் வந்து வரிசை கிரமமாக முயற்சியின் அடிப்படையில பதவியை அடைகிறாங்க. இப்போது உங்களின் புத்தியில் முழு ஞானமும் இருக்குது, மற்றபடி சாஸ்திரங்களின் ஞானம் எதுவும் கிடையாது, அது பக்தியாகும். அதன் மூலம் சத்கதி எதுவும் ஏற்படாது. சத்கதி என்றால் வீட்டிற்கு திரும்பி செல்வதாகும். யாரும் இடையில் வீட்டுக்கு திரும்பி செல்லவே முடியாது. என்னை யாரும் சந்திப்பதில்லை என்று தந்தை அவரே கூறுறாரு. அதாவது படிப்பிக்க கூடியவர் உடன் அழைத்து செல்வார் கூட, அதுதான் அவர் நம்மளை அவர் கூடையேதான் கூட்டிட்டு போவாரு. தந்தைக்கு எவ்வளவு யோசனையாக இருக்கிறது, 5000 வருடங்களில் தந்தை ஒரே ஒரு முறைதான் வந்து படிப்பிக்கிறார். நான் ஆத்மா என்பதை நீங்கள் அடிக்கடி மறந்துடுறீங்க. ஆத்மாக்களாகிய நமக்கு படிப்பிப்பதற்காக தந்தை வந்துள்ளார் என்பதை நன்றாக உறுதியாக மனசுல நம்ம வச்சுக்கணும். இது ஆன்மீக ஞானம் என்றுதான் இதை கூற முடியும். பரமாத்மா ஆத்மாக்களாகிய நமக்கு ஞானம் கொடுக்கிறாரு. சமஸ்காரங்கள் கூட ஆத்மாவில் இருக்குது. சரீரம் அழிந்து போயிடும், ஆத்மா அழிவற்றது. ஆக இந்த பிரம்மாவின் புருவ மத்தியில் சத்குருவின் தர்பார் ஆகும். அதனாலதான் அவரு பிரம்மாவின் புருவ மத்திய தர்பார்னு பாபா சொல்றாரு. இது இந்த ஆத்மாவின் தர்பார கூட ஆகும். பிறகு அவங்க அதாவது ரெண்டு பேருக்கும் தர்பாரே அதுதான், பிரம்மா பாபாவுக்கும் பாபாவுக்கும். பிறகு சத்குரு வந்து இதற்குள் வந்து பிரவேசம் செய்தார். இதன் ரதம் என்றும் சொல்றோம். பாபா பிரம்ம பாபாவின் உடலை ரதம்னு கூட பாபா சொல்லுவாங்க, தர்பார் என்றும் சொல்றாங்க. குழந்தைகளாகிய நீங்கள் ஸ்ரீமத் படி நடந்து சொர்க்கத்தின் வாசலை திறக்கிறீங்க. எந்த அளவு நல்ல விதமாக படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவியும் அடைகிறீங்க. எனவே படிக்க வேண்டும். ஆசிரியரின் குழந்தைகள் மிகவும் புத்திசாலியாக இருப்பாங்க தானே. அதனால சொல்றாங்க, கங்கையின் அருகில் உள்ள வீடுகளில் இருப்பாங்க, கங்கையின் அருமையை அறிவதில்லை அப்படின்னு சொல்றாங்க பாபா. அதாவது பிரம்ம பாபா பார்க்கிறாரு, முழு ரதத்தின் குப்பையும் கங்கையில் அங்க போய் போட்டுறாங்க. பிறகு அதனை பதித்த பாவனின்னு சொல்றாங்க. குப்பையெல்லாம் போட்டுட்டு அததான் தூய்மையானதுன்னு சொல்றாங்க. மனிதர்களின் புத்தி எப்படி ஆகிட்டு பாருங்க அப்படின்னு சொல்றாரு. தேவிகளை அலங்கரித்து பூஜை முதலியவை எல்லாமே செஞ்சுட்டு அப்புறம் நீரில் போய் அந்த கங்கை நீர்ல போய் மூழ்கடிக்கிறாங்க. கிருஷ்ணரை கூட மூழ்கடிக்கிறாங்க. அதுவும் கூட மிகவும் கௌரவமற்ற முறையில் மூழ்கடிக்கிறாங்க. எப்படின்னா வங்காளத்தில் இப்படி ஒரு மூழ்கடிக்கும் போது அதன் மீது காலை வைத்து கூட அழுத்தி மூழ்கடிச்சு மிதிச்சு தள்ளுறாங்க. வங்காளத்தில் முதலில் இந்த வழக்கம் இருந்தது. யாராவது உயிர் பிரிந்தாலும் அந்த நிலையில் அவங்க அந்த மாதிரி உள்ள நிலையில இருக்கிறாங்கன்னா அவரை உடலை கங்கைக்கு எடுத்து சென்று அங்க போய் அந்த தண்ணிக்குள்ள போடுற மாதிரி ஒரு பழக்கமும் அவங்களுக்கு இருந்தது. அங்க நீருக்குள்ள போட்டு ஹரி ஹரி அப்படின்னு சொல்லுங்கன்னு எல்லாரையும் சொல்ல வச்சுட்டு அவங்க வாயில அப்படியே தண்ணி ஊத்திட்டே இருப்பாங்களாம். இப்படி உயிரை விட வைத்தாங்க. அவங்க உயிர் அப்படி போகலைன்னா கூட அப்படி செஞ்சிடறாங்களாம். அப்புறம் ருத்ரர்கள் ஆச்சரியமாக, இது நமக்கு பார்த்தாலே எப்படி ஆச்சரியமா இருக்கலாம், இப்படியும் நடப்பாங்களான்னு அப்படின்னு பாபா சொல்லுவாங்க. இப்போது குழந்தைகளாய உங்கள் புத்தியில் வரிசை கிரமமான முயற்சிக்கு தகுந்தாற் போல ஏற்றம் வீழ்ச்சியின் முழுமையான ஞானம் உள்ளது அப்படின்னு பாபா சொல்றாங்க. பாபா சொல்றாங்க, வரம் சொல்றாங்க. எனக்கு என்ன வரம் கொடுக்கறாங்கன்னா, அதிகாரி ஆத்மா ஆகுங்க. அதாவது ஒருநிலைப்படுத்தும் சக்தியின் மூலம் அடிமை நிலையை மாற்றக்கூடிய அதிகாரி ஆத்மா ஆகுங்க. பிராமணன் என்றாலே அதிகாரி தான். இன்னைக்கு பாபா சொன்னால இயற்கையும் இயற்கையே நீங்க என்ன பண்ணணும், உங்களுக்கு இயற்கை மற்றும் ரெண்டுமே உங்களுக்கு அடிமையாக்கணும். நீங்க அதுக்கு அதிகாரி ஆகணும்.
அப்படின்னு சொல்ல, சத்தியுகத்துல அப்படிதான் இருக்கும், இயற்கை உங்க பேச்ச கேட்கும், மாயாவே அங்க வராது. அப்ப பிராமணன் இப்ப என்னாலே அதிகாரி தான், ஒரு போதும் நீங்க எதற்குமே அடிமையாக கூடாது, தனது பலவீனமான சுபாவ சம்ஸ்காரத்துக்கு கூட நீங்க வசமாக கூடாது. ஏன்னா சுபாவம் என்றாலே தனக்கும் அனைவருக்கும் ஆன்மீக உணர்வோடு இருப்பதாகும். நம்மளுடைய சுபாவமே எப்படி இருக்கணுமா, நமக்காகவும் நமக்காக நம்மளுடைய ஆத்மாக்காகவும் மற்ற ஆத்மாக்களுக்காகவும் எப்பவுமே ஆத்மீக சிந்தனையில இருக்கணும். அவர்கள் பலவீனமான சுபாவத்துக்கு அடிமையாகவே மாட்டாங்க பிராமணர்கள். மேலும் அனாதி ஆதி சம்ஸ்காரம், அனாதினா பரந்தாமத்துல என்னுடைய சம்ஸ்காரம் எப்படி இருந்தது, ஆதினா சத்தியுகத்துல என்னுடைய சம்ஸ்காரம் எப்படி இருந்தது, அந்த நினைவை கொண்டு வந்து அப்படி கொண்டு வந்தாலே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய பலவீன சம்ஸ்காரங்கள் எல்லாமே மாறிடும். ஒருநிலைப்படுத்தும் சக்தி என்ன பண்ணுனா, அடிமை நிலையை மாற்றி அதிகாரி நிலை என்ற இருக்கையில செட் ஆக்கிரும் நம்மள. அப்ப அந்த ஒருநிலைப்படுத்தும் சக்தி நம்ம கிட்ட இருந்தாலே நம்ம கிட்ட இருக்கு, நம்ம கிட்ட என்ன பண்ணும், அடிமைத்தன்மை எல்லாமே போய் நம்ம அதிகாரி ஆயிடுவோம். சொல்றாங்க, கோபம் என்பது ஞானம் நிறைந்த ஆத்மாக்களுக்கு மிக பெரிய எதிரியாகும் அப்படின்னு தொடர்ந்து இந்த வாரம் ஃபுல்லா இதை மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காங்க. நேற்று முதலில் பாபா கோபம்ன்ற அக்னியை பத்தி சொன்னாரு, தன்னையும் எரிச்சிரும் பிறரையும் எரிச்சிரும் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு, கோபத்தை பத்தி திரும்ப பாபா ஸ்லோகன் சொன்னாரு. என்ன சொன்னாரு, சட்டத்தை தன் கையில் எடுத்துக்கிறது கோபத்தின் அம்சம் அப்படின்னு சொன்னாரு. வரிசையா கோபத்தை பத்தி தான் சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஓகே சிஸ்டர், ஓம் சாந்தி. ஓகே, ஓம் சாந்தி சிஸ்டர். தேங்க்யூ பாபா. தேங்க்யூ பாபா. தேங்க்யூ சிஸ்டர்.